மதுரை சென்னை வழியே பூரி கொல்கத்தா காசி காசிவான கட்டணம் வசதிகளுடன் நாள் சக்தி நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே கோரக்கரும் பிரம்மமுனியும் சேர்ந்து கொண்டு துன்பமில்லாத ஒரு இன்பமான உலகை படைப்பதற்கு ஆசைப்பட்டு வேள்விக்கு முன் வந்த செய்திகளை கடந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில் அவர்கள் ஒரு பெரும் வேள்விக்கு தயாராகிறார்கள் இந்த இடத்துல வேள்வி குறித்து சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேள்வி இது தமிழ் பெயர் யாகம் என்றும் சொல்லுவார்கள் யாகம் வேள்வி இது எல்லாமே பொதுவாக பெரிய உயர்ந்த நோக்கத்திற்காக செய்யப்படுவது குறிப்பாக தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுவது அவ்வாறு வேள்வி செய்வதற்கு முறைகள் இருக்கின்றன யாக குண்டம் எப்படி அமைக்க வேண்டும் யாக குண்டம் அமையும் இடம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த யாகத்தில் யார் யார் எப்படி எப்படி பங்கேற்க வேண்டும் அந்த யாகத்திற்கான மந்திரங்கள் எவை அந்த யாகத்தில் ஆகூதியாக போடப்பட போகிற பொருட்கள் என்னென்ன இப்படி எந்த யாகம் செய்கிறோமோ அந்த யாகத்திற்கு ஏற்ப சில திட்டங்கள் சில வரையறைகள் இருக்கிறது அந்த வகையில் கோரக்கரும் பிரம்மமுனியும் ஈசன் குறித்து அவர்கள் தவம் இயற்றி வேள்வி செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஈசனை திருப்திப்படுத்துவதற்கு என்னெல்லாம் ஆகூதி பொருட்களாக தர முடியுமோ அவைகளை எல்லாம் தருவது என்றும் தீர்மானித்து விட்டார்கள் மிகப்பெரிய குண்டம் அந்த யாக குண்டத்திலே போடுவதற்காக ஏராளமான ஆகூதி பொருட்கள் குடம் குடமாய் நெய் குடம் குடமாய் தேன் குடம் குடமாய் பால் குடம் குடமாக எண்ணெய் அது போக ஏராளமான வஸ்துக்கள் குறிப்பாக வேர்கள் மூலிகை வேர்கள் மூலிகைகள் இப்படி குவித்து விட்டார்கள் குவித்துவிட்டு ஒருமனதாக அமர்ந்து விட்டார்கள் இறைவன் தோன்றியே தீர வேண்டும் உங்களுடைய கோரிக்கை எதுவோ என்று இறைவன் கேட்டால் நாங்கள் துன்பமில்லாத ஒரு உலகத்தை படைப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் அருள வேண்டும் இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய கோரிக்கை பொதுவாக இந்த மாதிரி கடுமையாக யாராவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி தவம் இருந்தால் அல்லது வேள்வி செய்தால் அது இந்திரனுக்கு தெரியாமல் போகாது ஏனென்றால் வேள்வியிலே இந்திரனுக்கும் ஆகூதி உண்டு இந்திரனுக்கு மட்டுமல்ல பஞ்சபூதங்களுக்கு ஆகூதி உண்டு அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு ஆகூதி உண்டு மேலும் யமன் நைருத்தி வாஸ்து புருஷன் என்று புராணங்களில் காணப்படுகிற அத்தனை தேவ புருஷர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அவர்களை அழைத்து ஸ்வாஹா என்று சொல்லி நாம் ஆகூதி அளிக்கும் பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் பதிலுக்கு நம்மிடம் பெற்றுக்கொண்டதற்காக அவர்கள் ஆசையும் நம்முடைய கோரிக்கை எதுவோ அதை நிறைவேற்றவும் தயாராகிறார்கள் பொழுது மழை வேண்டி நாம் ஒரு வேள்வி செய்யும் பொழுது வருணன் தோன்றி நாம் நாம் தரும் ஆகுதியை ஏற்றுக்கொண்டு அதன் பலனாக மழை வரும் என்று சொல்லிவிட்டால் கட்டாயமாக மழை பொழுந்து குறை நீங்கிவிடும் இப்படி இதுதான் வேள்வியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அதனாலே எந்த தேவர்களுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை நாம் செய்யவே முடியாது இங்கே நாம் வந்து ஒரு பொதுவான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி மனிதர்கள் மற்ற உயிர்கள் என்று பூ உலகத்திலே இருக்கிறதோ போல தேவர்கள் கந்தர்வர்கள் ஒரு அதாவது இன்னும் இது போல பல இனங்கள் வெண்ணிலே இருப்பதாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது நாகர்கள் கிம்புருடர்கள் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் இப்படி பல பல இனத்தவர்கள் அதில் தேவர்கள் ஒரு இனம் இவர்கள் யாரையும் நாம் நம் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நாம் முயற்சி செய்தால் பார்க்க முடியும் அது எப்படி அப்படின்னு சொன்னால் காஞ்சி மகா சுவாமிகள் வெகு அழகாக சொல்லுகிறார் நாம் வந்து அவர்கள் வந்து செல்வதை அவர்கள் வந்து இருப்பதை எப்படி காற்று விசிறிக் கொள்ளும் பொழுது காற்று மேலே பட்டு நாம் அதை உணர்கிறோமோ எப்படி மின்சாரம் இருப்பதை அது மின்விசிறி சுழல்வதை வைத்து விளக்கு எரிவதை வைத்து அது இருப்பதை நாம் உணர்கிறோமோ அதுபோல அவர்கள் இருப்பை அவர்கள் தரும் பலன்களை வைத்து நாம் வந்து உணர்ந்து கொள்ளலாம் அதே சமயம் நம்முடைய உடல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறுசுவைக்கு கட்டுப்பட்ட ஒரு உடலாக இருக்கிறது இந்த அறுசுவைக்கு கட்டுப்பட்ட உடலில் ஒரு சுவைக்கு கட்டுப்பட்ட உடலாக மாற வேண்டும் ஐந்து சுவை நீங்கிவிட வேண்டும் ஒரு சுவைக்காகி யோக உடம்பாக மாற வேண்டும் நம்முடைய உடல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் காமக்ரோத லோபம் இவைகளை எல்லாம் கொண்டதாக நம்முடைய உடல் இருக்கிறது நாம் அதை அடக்கி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே காமம் இருக்கிறது அந்த காமத்தை நாம் வந்து வெளிக்காட்டாமல் அல்லது அதை நாம் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே போலதான் குரோதம் அதே போலதான் கோபம் அதே போலதான் தாபம் லோபம் எல்லா உணர்வுகளும் நமக்குள்ளே இருக்கிறது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவைகள் எதுவுமே இல்லாமல் போக வேண்டும் அப்படி போவதற்கு பெயர்தான் யோக உடம்பு அந்த யோக உடல் வந்துவிட்டது என்று சொன்னால் புலன்களுக்கு அத்தீத்த சக்தி உண்டாகி இந்த ஊன நாம் வந்து தேவர்களை காண முடியும் என்பதுதான் ரொம்ப நுட்பமாக இருக்கிற விஷயம் அதனால் அப்படிப்பட்ட தேவர்கள் அவர்களுக்கு நாம் நம்ம இப்போ நாம் வந்து அரசாங்கத்துக்கு வரிகட்டவில்லை என்று சொன்னால் அரசாங்கத்தால் செயல்பட முடியாது நாட்டை நிர்வகிக்க முடியாது அதே போல தேவர்களுக்கு நாம் வேள்விகள் மூலமாக அவர்களை திருப்தி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் பதிலுக்கு நமக்கு தர வேண்டிய இயற்கையாக தர வேண்டிய மழை இவர்களை தரமாட்டார்கள் பூகம்பம் ஏற்படும் வறட்சி ஏற்படும் வெள்ளம் ஏற்படும் அதே போல கொடிய நோய்கள் உருவாகும் இவைகளெல்லாம் நாம் இயற்கையை சரியாக பொருட்படுத்தவில்லை நாம் வந்து நமக்கு வகு நமக்கு சொல்லப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்ட விதத்திலே நாம் வாழாமல் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த உபாதைகள் நமக்கு சொல்லிவிடுகிறது இவைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் வேள்வி செய்தல் என்பது ஒரு கடனாக இருந்தது வேள்வியை எல்லோரும் செய்ய தேவையில்லை வேள்வியை இந்த நாட்டு ஒரு அரசன் செய்ய வேண்டும் அந்தணர்கள் செய்விக்க வேண்டும் இதுதான் சொல்லப்பட்டது அரசனுடைய கடமை தவறாமல் வேள்வி புரிந்து தேவர்களை திருப்தி செய்து தர்மப்படி அரசாட்சி செய்தாலே போதும் நல்ல மழை பெழியும் பயிர்கள் விளையும் நோய்கள் தோன்றாது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இப்படி நம்முடைய சாஸ்திரத்திலேயும் நம்முடைய புராணத்திலேயும் சொல்லி இருக்கிறது அந்த வகையில் எப்படி ஒரு அரசாங்கம் நடப்பதற்கு நாம் வரி கட்டினால்தான் அந்த அரசாங்கம் எப்படி நடக்க முடியுமோ அதுபோல தேவர்களுக்கு நாம் வந்து வேள்வி செய்து அவர்களை திருப்தி செய்தால் மட்டும்தான் பூ உலக இயற்கை என்பது சீர்கிடாமல் நமக்கு பயன்படுகின்ற விதத்திலே இருக்கும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உணவு நாம் கொடுக்கிற ஆகூதி தான் அப்படி ஒரு சிருஷ்டியை அந்த பரம்பொருள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் நம்மை போலத்தான் தேவர்களும் ஒரு பிறப்பு என்ன நம்மிடம் மேலான சில சக்திகள் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர அவர்களுக்கும் நம்மை போலவே பெறப்பற்று போதல் முக்தியை நோக்கிய நோக்கு என்ற இவைகளெல்லாம் அவர்களுக்கும் உண்டு அவர்களுக்கும் மேலான இடத்திலே தான் தெய்வங்கள் இருக்கின்றன இதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் கோரக்கரும் பிரம்மமுனியும் செய்யப்போகிற வேள்வி குறித்து இந்திரனுக்கு செய்தி சென்று சேருகிறது இந்திரன் உடனே அச்சப்படுகிறான் இவர்கள் விரும்பியது போல ஒரு உலகம் இவர்கள் தவம் செய்து இவர்கள் வேள்வி செய்து இறைவனிடம் வரமாக பெற்றுவிட்டால் அது வந்து சிருஷ்டிக்கே கேடு ஒன்றை அறிய இன்னொன்று இருந்தே தீர வேண்டும் ஒருத்தர் வந்து இன்பத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் துன்பம் கொஞ்சமாவது இருக்கணும் இப்படி ஒரு கணக்கு இருக்குது அது புரியாமல் இவர்கள் வந்து வெறும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை படைக்க நினைப்பது என்பது ஒரு கோணத்தில் மடமை முட்டாழ்த்தனம் இதை எப்படி அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பது ஆகையினால ஒரே வழி அந்த வேள்வி வந்து நடக்காமல் செய்துவிடுவது ஒன்றுதான் அதனாலே இந்திரன் என்ன செய்தான் என்று சொன்னால் அருள்மாயை இருள் மாயை என்று இரண்டு மாயா சக்திகளை அழைத்து அழகிய பெண் உருவை அவர்கள் அடையச் செய்து அவர்கள் இரண்டு பேர் முன்னாலே ஆடியும் பாடியும் அவர்கள் வேள்வியை கலைக்கும் பிடி செய்து விண்ணிலே இருந்து அவர்களை அனுப்பி வைத்தார் அருள்மாயையும் இருள் மாயையும் அதே போல பூமிக்கு வந்தார்கள் வந்தவர்கள் தங்களுடைய வித்தையை காட்டத் பிறகு என்ன நடந்தது அடுத்த எபிசோடில் சிந்திப்போம் மதுரை சென்னை வழியை பூரி கொல்கத்தா காசி அலகாபாத் செல்லும் உலா ரயில் குறைவான கட்டணத்தில் தங்குமிடம் உணவு வசதியுடன் பனிரெண்டு நாள் ஆடி அமாவாசை யாத்திரையை தவறவிடாதீர்கள் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்